ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீது சுரேஷ் வேர்ல்டு. இன்றைக்கி வ்ளாக் வந்து காலையில் 6:30 எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி எங்கள் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டே, ஸோ இதை ஃபுல்லாக கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக காலையில் சீக்கிரமாக எழுந்து வ்ளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நேற்று நைட் வந்து பெருக்கி கோலெல்லாம் போடல, நேற்று நைட் ரொட்டீனே எதுவுமே செய்யவே இல்லை, கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்திருந்தோம் அதனால். ஸோ இன்றைக்கி காலையில் தான் இப்போது பெருக்கி கோலெல்லாம் போடணும். சென்னையில் வந்து எப்படி எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருந்தாங்களோ அதே மாதிரி இங்கே நிறைய பேர் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டேன். நான் பெருக்க வரேன் அப்படின்னாலும் இந்த கேட் திறக்கிற சவுண்ட் கேட்டாலே போதும், எல்லோரும் இங்கே வந்து நின்றுவாங்க. ஒரு ரெண்டு பிஸ்கெட்டாச்சும் வாங்கிட்டு தான் வந்து போவாங்க ஒவ்வொரு டைம் இப்படி தான். ஸோ இன்றைக்கி காலையில் கேட் திறக்கிற சவுண்ட் கேட்டுட்டு எல்லோரும் வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு பெருக்கிட்டதுக்கப்புறமா அவங்களுக்குலாம் வந்து ஏதாவது பிஸ்கெட் கொடுக்கலான்ட்டு காலையில் என்னோடய ஆஸ் யூஷுவல் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்கே ஃபுல்லாக பெருக்கிட்டு வெளியே பெருக்கி கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் என்னோடய குக்கிங் ஒர்க் அதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இன்றைக்கி காலையில் 6:30 எழுந்துட்டேன். ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் இருந்துச்சு மற்ற ஒர்க்லாம் வந்து பண்ணும்போது, பட் போக போக தான் கொஞ்சம் ஹரிபரியாக ஆயிடுச்சு. ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்டும் பண்ணணும், அதே டைமிங்கில் காலையில் பூஜைலாம் முடிக்கணுன்றதுனால கொஞ்சம் வந்து அப்படியே ஹரிபரியாக ஆயிடுச்சு. இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு வந்து இட்லி பொங்கல் சாம்பார் பிளான் பண்ணியிருக்கேன். வடை வந்து இங்கே ஒரு கடையில் நல்லாயிருக்கும், அத்தை வந்து மெதுவடை சாப்பிடுவாங்க, பட் மாமா வந்து மசால் வடை தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் கடையில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. இன்றைக்கி எதுக்கு இவங்களாம் வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம புதுசாக ஒரு லேண்ட் வந்து வாங்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இப்போது நம்ம வந்திருக்கோம் இல்லையா, இந்த ஊரில் கொஞ்சம் மெயினான இடத்துலேயே வந்து நம்ம பார்த்து அட்வான்ஸ்லாம் ஆல்ரெடி வந்து கொடுத்தாச்சு. அதுக்கு தான் நான் அந்த உண்டியல் வந்து உடச்சிருந்தேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் அந்த உண்டியல் உடைக்கிற வளாகில் ஏதாவது கெஸ் பண்ண முடிஞ்சால் கெஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஒரு 2-3 சிஸ்டர் வந்து கரெக்டாக லேண்ட் அவர் வீடு தான் வாங்குவீங்க, அதுக்கு தானே உடைக்கிறீங்க அப்படின்னு கரெக்டாக சொல்லியிருந்தீங்க. ஆமாம், நம்ம வந்து புதுசாக ஒரு லேண்ட் வந்து வாங்க போகிறோம், அதோடைய ரிஜிஸ்ட்ரேஷன் தான் இன்றைக்கி. அதனால தான் இன்றைக்கி எங்களுடைய லைஃப்பில் ரொம்ப முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பிஸ்கெட் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டாங்க. 2 பிஸ்கெட் நான் போட்டோம் அப்படின்னா தான் அந்த இடத்த விட்டு நகருவாங்களே. நான் கதை ஓப்பன் பண்ணேன் அப்படின்னால உள்ளே வந்து உக்காஞ்சிடுறது. உக்காஞ்சிட்டு நான் கொடுக்குற வரைக்கும் அங்கேயே இருப்பாங்க. கத்தனாலும் சரி, கொம்பெடுத்து காமிச்சாலும் சரி, எதுக்கும் அசரமாட்டாங்க. பிஸ்கெட் கொடுக்குற வரைக்கும் அங்கே தான் உக்காந்துட்டுருப்பாங்க. ஒன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ எல்லாருக்கும் பிஸ்கெட் கொடுத்துட்டேன். இன்றைக்கி பூஜைலாம் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால கோலம் வந்து சின்னதாக போட்டாலும் பார்டர் வந்து கொடுக்கலாம், செம்மண்ணில் பார்டர் கொடுக்கலாம்னு நினச்சி ஒரு குட்டி கோலம் வந்து போட்டிருந்தேன். ஏன்னா பூஜைலாம் பண்ணுறோம் இல்லையா, அதனால் கோலம் வந்து சிம்பிளாக இந்த மாதிரி தான் வந்து போட்டிருந்தேன். மேக்ஸிமம் இந்த ஒர்க்லாம் எனக்கு முடிக்கிறதுக்கு ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. 6:30 எழுந்திருந்தேன், 6:40, 6:50 ஆகிடுச்சு இந்த ஒர்க்லாம் வந்து முடிக்கிறதுக்கு. நான் வந்து இந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு வரதுக்குள்ளே ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போது கடைக்கு, அதாவது நம்ம எஸ்ஜி ஸ்டோர் கடைக்கு தான் போகிறாங்க. இன்றைக்கி வந்து கடை ஓப்பன் பண்ண முடியாது. காலையில் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் போயிட்டோம் அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் ஆகிடும். அதனால நான் நிறைய கொரியர்லாம் இருக்குது, அதெல்லாம் இப்போவே எடுத்துகிட்டு போயிட்டு டிஸ்பேஷ் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இப்போ காலையில் கிளம்பிட்டாங்க. ஸோ இவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற டைமுக்கு தான் வருவாங்க. ஹஸ்பண்டும் காலையில் ஒர்க் வந்து கிளம்பிட்டாங்க. மார்ச் வந்துருச்சு, மார்ச் 6-7 ஆகுது, பட் இன்னும் கூட இங்கெல்லாம் வந்து குளிர் அப்படின்றது அதிகமாக தான் இருக்குது. அதனால தான் ஹஸ்பண்ட் வந்து ஊடி போட்டுட்டு போகிறாங்க. ஒரு 7:30 வரைக்குமே குளிர் வந்து இருக்குது, அதுக்கப்புறமா சரியான வெயில் அடிக்க ஸ்டார்ட் ஆகிடுது. நேற்று நைட்டு கிச்சனில் நான் எந்த ஒர்க்குமே பண்ணவே இல்லை, சாமான்லாம் வாஷ் பண்ணல, கிச்சன் மேலெலாம் க்ளீன் பண்ணல. ஜஸ்ட்டு என்னென்ன வேஸ்ட் இருந்துச்சோ அதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணி சாமான் மட்டும் இங்கே சிங்கில் போட்டுட்டு போய் படுத்துட்டேன். ஏன்னா வெளியே போயிட்டு வந்திருந்தோம், கொஞ்சம் டயர்டாக இருந்தது. ரொம்ப ரேர் தான் இந்த மாதிரி விட்டுட்டு போகிறது, கண்டிப்பாக எப்பயாச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி மிஸ் ஆகும். ஸோ இன்றைக்கி வந்து இப்படி தான் இருக்குது. நான் காலையில் எழுந்த உடனே பொங்கலுக்கும் சாம்பாருக்கும் பருப்பு ரைஸ் வந்து ஊற வச்சு கீழே எடுத்து வச்சுட்டேன். ஸோ அது ஒரு பக்கம் ஊறிகிட்ருக்கு. இந்த சாமானும் அடுப்பு மேடை க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்னா சமையல் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு கிச்சனில் இருந்து வந்தவுடனே நான் என்ன வேலை பண்ணுவேன்னா, இங்கே விண்டோ வந்து ஓப்பன் பண்ணாலும் அந்த அளவுக்கு வந்து அந்த வியூலாம் வந்து அவ்வளோவா தெரியாது. இந்த கதவை ஓப்பன் பண்ணி விட்டால் தான் காற்று வரும், வியூ நல்லாயிருக்கும். ஸோ பின்னாடி இருக்கக்கூடிய கதவை ஓப்பன் பண்ணி விட்டுருவேன். பனியும் இருக்குது, அதே மாதிரி சூரியனும் உதயமாகுது பாருங்கள், அவ்வளோ பனி வந்து இங்கெல்லாம் பெய்யுது. இது என்னென்னா காக்காக்கு வந்து தண்ணி வைக்கிறதுக்காக ஒரு கப்பு இருக்குது, அது வந்து ஒட்டி வச்சுருக்காங்க. ஸோ நானும் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்ததுலேருந்து அதில் தண்ணி வந்து ஊற்றி வச்சுருவேன். இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஸோ இன்னுமே அதிகமாக தேவைப்படும் இல்லையா, அதனால் தண்ணி வந்து ஊற்றி வச்சுருக்கிறேன். பின்னாடி கதவு திறந்து விட்டா அப்படின்னா குருவியோட சவுண்ட் வந்து அந்த சத்தம் நல்லா கேட்கும். ஸோ கதவு திறந்து விட்டுட்டு எனக்கு பிடிச்ச பாட்டையும் ப்ளே பண்ணிவிட்டு என்னோடய ஒர்க் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
அதுவும் நம்ம கேட்டு கேட்டு பழகின பாட்டு நம்ம கேட்கும் போது தான் ரிலாக்ஸாக இருக்குது. புதுசாக இப்போது நிறைய சாங்ஸ் வந்திருக்குன்னு ப்ளே பண்ணால் ஏதோ பாட்டு கேட்குற மாதிரியே வந்து எனக்கு தோணவே இல்லை. ஸோ எனக்கு பிடிச்ச பாட்டை வந்து ப்ளே பண்ணி விட்டுட்டு ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்ன தான் பாட்டுலாம் போட்டு விட்டுட்டு ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி நான் சாமான்லாம் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தாலும் மைண்டில் வந்து ஏகப்பட்ட விஷயம் அந்த டைமிங்கில் ஓடிட்டு இருந்துச்சு. இந்த இடத்துல, அதாவது மெயினான இடத்துல நம்ம வந்து ஒரு இடம் வாங்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் இருந்தாலும் ஒரு பக்கம் ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் இந்த ஊருக்கு வந்து ரொம்ப புதுசு. அதாவது ஊருக்கு இந்த ஊருக்கு வந்துட்டு போவோம் அதெல்லாம் ஓகே, பட் தெரிஞ்சவங்க அப்படின்னு யாரும் கிடையாது, சொந்தக்காரங்க அப்படின்றவங்களாம் யாரும் கிடையாது. அதே மாதிரி புரோக்கர் வந்து நமக்கு தெரிஞ்சவங்களாம் கிடையாது. நம்ம கடை வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த ஓனர் மூலிமா எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் அப்படியே பேசி ஓகே பண்ணது தான். அது தாண்டி இடத்துடைய ஓனர் வந்து சென்னை. ஸோ இவ்வளோ விஷயம் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கவே எங்களுக்கு வந்து முடிகிற வரைக்குமே அவ்வளோ பயமாகவே இருந்துச்சு, ரொம்ப டென்ஷனாகவே இருந்துச்சு. ஒரு 10 to 15 minutes தான், அதுக்குள்ளே கடகடகடன்னு சாமான்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அதே மாதிரி அடுப்பு மேடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். இதுக்கப்புறமா வந்து சமையல் ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாப்பாடு வந்து நேற்று நைட்டு தண்ணி வந்து ஊற்றி வச்சுருந்தேன். டெய்லியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு காக்காவுக்கு வைப்பேன். ஸோ அதை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு மேலே வந்து போக போகிறேன். டீ காஃபி வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்குது. மோஸ்ட்டாக காலையில் வந்து ஹாட் பவுடர் அணி அப்படி இல்லைனா க்ரீன் டீ, வெந்தய டீ இந்த மாதிரி தான் குடிப்பேன். இன்றைக்கி வந்து வெந்தய டீ போடலான்னு சொல்லிட்டு தண்ணியில் கொஞ்சமாக வெந்தயம் போட்டு வச்சுட்டு மேலே போகிறேன். டிஃபனுக்கு மாவு எடுத்து வெளியே வச்சுட்டேன். இது வந்து சம்மர் சீசன் இல்லையா, ஸோ நான் எங்கேயுமே என்ன பண்ணுவேன்னா ஒரு கப்பில் வந்து மேலே தண்ணி வைக்கிறேன். ஸோ தண்ணியை வந்து டெய்லியுமே எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருவேன். ஸோ அதனால் இங்கேயும் தண்ணி வச்சிடுறேன். இன்றைக்கி சாப்பாடு கம்மியாக இருந்துச்சு, ஆனால் காக்கா வந்து நிறைய வந்துருச்சு. ஒரு காக்கா நிறைய சவுண்ட் கொடுத்து நிறைய காக்கா வர வச்சுச்சு, பட் சாப்பாடு வந்து கம்மியாக தான் இருந்தது. இங்கே எனக்கு டீயும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நான் ஹனிலாம் எதுவும் சேர்த்துக்க மாட்டேன், அப்படியே வந்து குடிச்சிருவேன். அது வந்து பழகி போச்சு, ரொம்ப கசப்பாலாம் தெரியாது. இனிஷியலாக குடிக்கும் போது அந்த கசப்பு தெரிய சான்ஸ் இருக்குது, பட் நம்ம ஒன்ஸ் பழகிட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு கசப்பெலாம் தெரியாது. கொஞ்சம் உட்காந்து ரிலாக்ஸாக இந்த டீ வந்து குடிக்கலாம் அப்படின்னு நினச்சேன், பட் அதுக்குள்ளே எனக்கு வந்து கால் வந்துருச்சு, அத்தை மாமா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டாங்க சொன்னால் டைம் விட. ஸோ உடனே போயிட்டு ஹரிபரியாக எல்லாத்தையும் வந்து பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னால் விலாக் வந்து எடுக்க முடியல. எல்லோரும் கரெக்டாக வந்தாங்க, சாப்பிட்டுட்டு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் நிறைய டாக்குமெண்ட்லாம் வந்து சரி பார்க்குற அந்த வெள்ளம் இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துட்டு கிளம்புறதுக்கே சரியாக இருந்துச்சு, என்னால் கவர் பண்ண முடியல. இங்கேருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு போகும்போது தான் நான் திரும்ப வந்து விலாகே எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ அதுதான் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. காசெல்லாம் வந்து நாங்கள் முன்னாடியே எண்ணி கரெக்டாக வச்சுட்டோம். அட்வான்ஸ் கொடுத்த அமௌண்ட்டை தவிர்த்து மீதி அமௌண்ட் எல்லாமே எடுத்து எண்ணி கரெக்டாக வந்து வச்சுட்டோம். ஸோ அதை இன்னொரு டைம் வந்து செக் பண்ணிக்கலாம். நான் சொன்ன ஒரு வீடியோவை எடுத்துக்கலாம், ஏன்னா அமௌண்ட் வந்து எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்றது நமக்கு ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கட்டுமேனு சொல்லிட்டு வீடியோ வந்து நான் எடுத்துகிட்ருந்தேன். எத்தனை கட்டு இருக்குது அப்படின்றதெல்லாம் இங்கே கவுண்ட் பண்ணி வீடியோவில் காமிச்சிக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வீடியோலாம் எடுத்துகிட்ருந்தோம். அப்படி நான் விலாகும் வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி வ்ளாகில் இதெல்லாம் கவர் பண்ணுறதால அதே டைமிங்கில் நம்ம யூடியூப்லேயே போடுறோம். ஸோ நமக்கு வந்து ஃப்யூச்சரில் எத்தனை வருஷம் கழித்து எடுத்து பார்த்தாலும் ஒரு மெமரியாக இருக்கும், அது ஒரு ப்ளஸ் தான் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணுறதில். ஹஸ்பண்டும் மாமாவும் வந்து காசுலாம் கரெக்டாக இருக்கான ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அதை எண்ணிட்டு வேறு இருந்தாங்க. ஒரு சில கட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி அதெல்லாம் வந்து கவுண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அத்தை வந்து கொஞ்சம் பயந்து இருந்தாங்க, ஏன்னா எங்களுடைய ஃபஸ்ட் லேண்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து வந்ததால் இது கரெக்டாக முடியணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து பயந்து இருந்தாங்க. ஃபஸ்ட் லேண்ட்னா இப்போ இங்கே கிடையாது, பிஃபோர் மேரேஜ் அவங்க முடிச்சது சொல்கிறேன். அதனால் கொஞ்சம் வந்து பயந்துக்கிட்டே இருந்தாங்க. அத்தை பயந்ததை பார்த்து எனக்கும் வந்து கொஞ்சம் பதற்றமாக பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் ஹஸ்பண்ட் வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட், அவ்வளோ கூலாக ஹேண்டில் பண்ணாங்க. இந்த விஷயம் இல்லை, எல்லாமே அப்படி தான், ரொம்ப கோவமே பட மாட்டாங்க, எல்லா விஷயத்தையும் ரொம்ப கேஷுவலாக ஹேண்டில் பண்ணுவாங்க. நானாச்சும் வந்து ஒரு சில டைமிங்கில் கொஞ்சம் பயப்படுவேன், கொஞ்சம் வந்து கோவம் வந்துடும், பட் அவங்களுக்கு வந்து அப்படி கிடையாது, ரொம்ப கூலாக அப்படியே கேஷுவலாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அன்றைக்கும் அப்படி தான் ரொம்ப ரிலாக்ஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக எல்லாம் அமௌண்ட்டை வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி எல்லாமே கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு எது எது எவ்வளோவில் இருக்குது அப்படின்றத எழுதி நாங்கள் வந்து தனியாக எடுத்து வச்சிட்டோம். இந்த அமௌண்ட் வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியே கொடுக்கணும், அதனால தான் கொஞ்சம் ரெஃபரன்ஸ்க்காக இது எல்லாமே நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்க அங்கே கவுண்ட் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஸோ நம்ம போயிட்டு வரதுக்குள்ளே ஏதாவது மேபி நடக்கலாம் இல்லையா, அதனால் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு நாங்கள் வந்து முன்னாடியே இந்த மாதிரி வீடியோ வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம்.
இந்த இடம் வாங்குற ப்ராசஸ் வந்து நாங்கள் இப்போவே ஸ்டார்ட் பண்ணி அதை உடனே ஆரம்பித்து உடனே முடிச்சதெல்லாம் கிடையாது. ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஏன்னா நாங்கள் நிறைய இடம் பார்த்துருந்தோம், வீடு கூட பார்த்தோம், நிறைய பார்த்துட்டு இருந்தோம். பட் எங்களுக்கு எதுவுமே வந்து செட் ஆகலை. பிஃபோர் சென்னையில் இருக்கும்போது நாங்கள் அங்கேயே அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் கூட பார்த்தோம். பட் அதுக்கப்புறமா நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்துட்டோம். இங்கேருந்து பண்ணுற மாதிரி தான். ஸோ அங்கே இருக்கணும் அப்படின்ற சுச்சுவேஷன் இல்லைன்னு இங்கே வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறமா எதுக்கு அங்கே வாங்கிக்கிட்டு இங்கேயே இடமா வாங்கி கட்டிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நாங்கள் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருந்தோம். எவ்வளோ இடம் பார்த்தோம், லாஸ்ட்டாக ஃபைனலாக இதுதான் வந்து முடிஞ்சுது. அதுவும் நாங்கள் எதிர்பார்க்காத அன்றைக்கி வந்து முடிஞ்சிருச்சு. எல்லா அமௌண்ட் எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்துட்டு எல்லா ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு வந்துட்டோம். காசெல்லாம் வந்து நாங்கள் கடையிலே வச்சு கொடுத்துட்டேன். நாங்கள் தான் வந்து ஃபுல்லாக கேமரா இருக்குது. ஸோ எங்களுக்கு அந்த கிளிப்பிங்ஸ் ஏதாவது கொஞ்சம் ஃபுட்டேஜ் வந்து கண்டிப்பாக அதுக்கு ரெஃபரன்ஸ் காட்சி தேவைப்படும் அப்படின்றதுனால கடையில் வச்சு தான் நாங்கள் காசு கொடுத்தோம். ஏன்னா அங்கே தான் கேமரா இருக்குது அப்படின்றதுனால. ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம். இங்கே வந்து நம்ம டோக்கன் போடுற மாதிரி இருக்கும், அந்த நம்பரில் வந்து கூப்பிடுவாங்க. எங்களுக்கு வந்து ஒரு 1 hour கேப் இருந்தது. அதுக்குள்ளே அந்த பத்திரம் ரெடி பண்ணுறது, டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்ட், மாமா, அப்பா அவங்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. வீட்டிலேருந்து வரும்போதே கொஞ்சம் ஸ்நாக்ஸ், வாட்டர் பாட்டில் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அம்மா. ஏன்னா இங்கே கிடைக்குமா இல்லையான்னு தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம பிக்னிக் போகிற மாதிரி வந்துருக்குறோம் இங்கே. எங்களுக்கு வந்து குயிக்காக முடிஞ்சிருச்சு. நான் வந்து கொஞ்சம் பயந்துக்கிட்டே இருந்தேன், பட் ரொம்ப ஸ்மூத்தாக முடிஞ்சது. டக்குன்னு உள்ளே போனோம், டாக்குமெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் சைன் போட சொன்னாங்க, ஃபிங்கர் பிரிண்ட்லாம் எடுத்தாங்க. அவள் தான் முடிஞ்சிருச்சு. டாக்குமெண்ட் வந்து மறுநாள் வாங்கிக்க சொல்லிட்டாங்க. குயிக்காக வந்து முடிஞ்சிருச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நல்லபடியாக முடிஞ்சிச்சு அப்படின்றதுனால உடனே அப்பா அம்மா கிளம்பிட்டாங்க. கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்றதுனால அவங்க இந்த பக்கமே போயிட்டாங்கன்னா கொஞ்சம் ஈஸி, வீட்டுக்கு வந்துட்டு போனாங்கன்னா கஷ்டம். இப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்பணும். ஸோ அந்த டாக்குமெண்ட்லாம் வாங்கி வச்சுட்டு சரி ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துக்கலான்னு சொல்லி மாமாவையும் அத்தையும் போஸ்ட் கொடுக்க சொன்னால் அதுதான் வந்து ஹஸ்பண்ட் கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. எங்கள் மாமாவுடைய ஃபேஸ் பார்த்தீங்கனாலும் தெரியும் நினைக்கிறேன், எங்கள் அத்தையோடைய ஃபேஸ் பார்த்தீங்கனாலும் தெரியும் நினைக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக ஆகிடுச்சு. அந்த டாக்குமெண்ட்லாம் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம தான் ஃபுட் வாங்கி கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ ஃபுட்டு எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துட்டு கொஞ்சம் ஸ்வீட்ஸ் பழம் அதெல்லாம் வாங்கி சென்னையிலேருந்து வந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அவங்களுக்கு வந்து கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதெல்லாம் கொடுத்துட்டு அந்த ப்ரொசீஜர் எல்லாமே முடிச்சுட்டு இப்போ இடம் வந்து பார்க்கலான்றதுக்காக வந்திருக்கிறோம். ஆல்ரெடி நாங்கள் வந்து பார்த்துட்டோம், சரி இன்றைக்கி வந்து முடிஞ்சிருச்சு, ஸோ சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்திருந்தோம். இந்த இடம் வந்து கடைக்கு கொஞ்சம் பக்கமாக இருக்கும், பட் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் லாங் தான். இது வந்து முன்னாடி மெயின்லேயே வந்துடுது. நம்ம வாங்கியிருக்கக்கூடிய இடம் வந்து 1500 ஸ்கொயர் ஃபீட் வரும். இது வந்து இப்போ பார்த்துட்ருக்கிறது தான் நம்ம இடம். இதுக்கு பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது, பட் அதுக்கப்புறம் வந்து வீடு கிடையாது. இன்னும் ஒரு ஃப்ளாட் மட்டும் பக்கத்தில் இருக்குது. எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா எந்த கோஸும் கிடையாது, கிராஸ்லாம் கிடையாது, நமக்கு ரொம்ப வந்து எந்த இடமும் வேஸ்ட் ஆகாது. ஸோ எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. நான் மேக்ஸிமம் 1500 ஸ்கொயர் ஃபீட்டாச்சும் வாங்கணும் அப்படின்னு தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஹஸ்பண்ட்க்கும் அதுதான் ஆசை. நாங்கள் நினச்ச மாதிரி எங்களுக்கு 1500 ஸ்கொயர் ஃபீட்டே வந்து கிடச்சிருச்சு. இது வந்து கொஞ்சம் மெயின் தான், மெயின் ரோட்டுக்கும் ரொம்ப பக்கம் தான், ஒரு 300 meters தான் இருக்கும் மெயின் ரோட்டுக்கும் எதுக்கும். ரொம்ப மெயினில் வாங்கணும்னு நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இது வந்து எங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு. ஸோ வந்து இடம்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்ருந்தோம். இது வந்து எங்களுடைய ரொம்ப நாள் ட்ரீம். எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா இந்த ஏரியா வந்து கொஞ்சம் நல்ல ஏரியா தான். பக்கத்துலேயே நமக்கு வந்து மெயின் ரோட் ஆகட்டும், எல்லா ஃபெசிலிட்டியுமே நமக்கு வந்து ரொம்ப பக்கம் தான். எங்களுக்கு இங்கே வந்து இடம் கிடச்சதில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு மெமரபுளாக இருக்கட்டுமேனு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். காலையில் பூஜை பண்ணும் போதே நான் வந்து சாய்பாபா கிட்டேயும் விநாயகர்கிட்டையும் 10 rupees காயின் வச்சு நான் பூஜை பண்ணியிருந்தேன். இடம் வந்து கரெக்டாக ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா எடுத்துகிட்டு வந்து உண்டியலில் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எடுத்துகிட்டு போய் உடனே உண்டியலில் போட்டுடலாம்னு சொல்லிட்டு சாய்பாபா கோவிலுக்கு நாங்கள் ஈவினிங்கே வந்து கிளம்பிட்டோம். இன்னொரு 10 rupees காயின் வந்து நான் அத்தை கிட்டே கொடுத்துட்டேன். ஏன்னா அத்தை ஊர் நம்ம வீட்டு பக்கத்துலேயே பிள்ளையார் கோவில் இருக்கும், அங்கே வந்து போட சொல்லி அவங்ககிட்ட கொடுத்து அமிச்சிட்டேன். ஸோ இந்த காயின் மட்டும் நம்ம போட்டுடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் சாய்பாபா கோவிலுக்கு வந்து வந்திருந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த ப்ராசஸ் எல்லாமே இன்றைக்கே முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் உடனே கிளம்பி வந்துட்டோம். இது இல்லாமல் வெள்ளி காயின் வந்து நான் உண்டியில் போடுறேன்னு சொல்லி வேண்டிட்டு இருக்கேன். ஜிஆர்டி போகும்போது தான் வந்து வாங்கிட்டு வந்து திரும்ப வந்து பூஜை பண்ணி எடுத்துகிட்டு வந்து போடணும். பட் இன்றைக்கி வந்து அந்த காயின் மட்டும்தான் போட்டிருந்தேன். ரொம்ப ஹாப்பியாக இந்த விளாக் வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எங்களை மாதிரி ட்ரீம் வந்து நிறைய பேருக்கு இருக்கும், இடம் வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய கனவு நினைவாகணும் அப்படின்றத நான் வந்து வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுடைய பிளெஸிங்ஸ், உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே இருக்கும் அப்படின்றத நான் வந்து நம்புகிறேன். உங்கள் கூட இந்த இடம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்றத ஷேர் பண்ணுறது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் இந்த விளாக் அப்படின்னு நினைக்கிறேன். எங்கள் விளாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல விளாகில் பார்க்கலாம். தேங்க்யூ.